स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे स्वभाव चिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे இன்றைய சூத்திரம் இன்றைய சிவசூத்திரம் கேட்ட உடனேயே அந்த சத்தியத்தை நாமும் உணர வேண்டும் என்கின்ற உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஆழ்ந்த நோக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்துகின்ற சக்தி வாய்ந்தது. நவ்ரஜேன விசேஷச்சத்திர் மருத்ரூபா விகாசதே நிர்விகல்ப தயா மத்யே தயா பைரவ ரூபதா. பிராணசக்தியானது மேலான சக்தியானது காற்று ரூபத்தில் சஞ்சரிக்காது மீண்டும் புகாது இடைநிலை பெருகும் பொழுது அந்த மாறுபாடற்ற நிலையின் மூலம் நடுவில் பைரவ நிலை நித்யானந்த நிலை வெளிப்படுகிறது. ரொம்ப ஆழமான சூத்திரம். அதாவது உள் மூச்சும் வெளி மூச்சும் ஒன்றை ஒன்று தொட்டுக் கொள்ளுகின்ற நேரத்திலே சக்தி அற்றதும் சக்தியே வடிவானதுமான அந்த மையம், அந்த மையத்தில்தான் இந்த நித்யானந்த நிலை வெளிப்படுகிறது. ஈஸ்வரன் இந்த பிராண ஓட்டம் அப்படிங்கிறத மையமாக வைத்தே எத்துணை விதமான தியான நுட்பங்களை அளித்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. மேலோட்டமா பார்த்தா இது எல்லாமே ஒரே மாதிரியான தியான முறையும் தோணும், கிடையாது. ஒவ்வொரு மன அமைப்பிற்கும் ஒரு சின்ன வித்தியாசத்தோடு இருக்கின்ற தியான முறை தான் பொருந்தும். சில நேரத்தில் பார்த்தா சாவிகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியும், ஆனாலும் கூட பூட்டு திறக்கும் பொழுதுதான் தெரியும் இந்த பூட்டுக்கு இந்த சாவி தான் திறக்கும், இன்னொரு சாவி திறக்காது. இன்னொரு சாவி பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஒரு என்ன ஒரு மில்லி மீட்டர் ப்ரொஜெக்ஷன் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் இன்னொரு சாவியில், ஆனால் அந்த பூட்டை அந்த சாவியால் திறக்க முடியாது. ஒரு மில்லி மீட்டர் ப்ரொஜெக்ஷன் தானே எக்ஸ்ட்ரா இருக்குது, அதுக்கு போய் என்ன திறக்குமே அப்படின்னா நினச்சா முடியாது. ஒவ்வொரு பூட்டிற்கும் ஒவ்வொரு சாவி, அதே மாதிரி ஒவ்வொரு இதய பூட்டிற்கும் ஒரு ஒரு தனித்தனியான தியான முறைகள் உண்டு. அதுதான் ஈஸ்வரன். சிறிய சிறிய வித்தியாசங்களாக இருந்தாலும் பல்வேறு விதமான ஆழமான தியான முறைகளை அளித்திருக்கிறார். மேம்போக்கா பார்த்தா மேலோட்டமா பார்த்தா சிறிய வித்தியாசம், அதை உபயோகம் ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும் என்ன ஆழமான வித்தியாசம் அப்படிங்கிறது. உள்ளே ஓடுகின்ற சுவாசம் வெளியே ஓடுகின்ற சுவாசம் இரண்டும் ஒன்றை ஒன்று தொட்டுக்கொள்ளும் இடத்தில் சக்தி நிறைந்ததும் சக்தி அற்றதுமான மையம், ஆங்கிலத்தில் பிக் பேங் பிளாக் ஹோல்னு சொல்லுவோம். பிக் பேங்னா இந்த பிரபஞ்சமே அப்படிதான் தோன்றியது, மிகப்பெரிய ஒரு வெடிப்பு நடந்து அதிலிருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதாகவும், அதே மாதிரி பிளாக் ஹோல் அப்படிங்கிறது எல்லாமே ஒடுங்குகின்ற ஒரு இருட்டு. அருணாச்சல புராணம் எப்படி அண்ணாமலையான் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லுகிறதோ அதே வார்த்தையை அதே முறையை இன்று அறிவியல் உலகம் உருவான பிரபஞ்சம் உருவாக்கப்பட்ட விதம் அப்படின்னு சொல்லுது. சில விஷயங்கள் நம்ம ஆழ்ந்து பார்க்குறோம், இதெல்லாம் சாதாரண கோயின்சிடென்ஸ் கிடையாது. கோயின்சிடென்ஸ்னால் எதேச்ச எக்குத்தப்பாக ஒன்றாக சேர்ந்து விடுவது, அது கிடையாது.
நம்முடைய முன்னோர்கள் எதேச்சையாக எதையுமே சொல்லவில்லை. இதற்கு பின் ஆழமான சத்தியம் இருக்கின்றது. பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒருவருக்கொருவர் போரிட்டுக் கொள்ளும் பொழுது, வாதிட்டுக் கொள்ளும் பொழுது, அவர்கள் முன்பு ஈஸ்வரன் எப்படி தோன்றினான் அப்படின்னு புராணங்கள் விளக்குகிறதோ அதே டெஃபினேஷன் பிக் பேங்னு சொல்றாங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒளிப்பிழம்பாக, சக்தி பிழம்பாக ஏதோ ஒன்று வெளிப்பட்டது. அதிலிருந்து வந்த பாகங்களிலிருந்துதான் பிரபஞ்சங்களும் பிரம்மாண்டமும் தோன்றியது. அதே மாதிரி பிளாக் ஹோல்னு எல்லாமே ஏதோ ஒன்றில் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு முன்பாக நாசா ஒரு அருமையான புகைப்படங்களை வெளியிட்டிருந்தாங்க. முதல் முறையாக அந்த பிளாக் ஹோலை போட்டோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. பிளாக் ஹோல்னா இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் எதிலோ ஒன்றில் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறது, என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுக்குள்ள அடங்கின பிறகு அது எங்க போகுது, எப்படி முடியுது, எதுவுமே தெரியல. ஏதோ ஒன்றில் ஒடுங்கிக் கொண்டே இருக்கிறது, ஏதோ ஒன்றிலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சிருஷ்டியும் லயமும் உருவாவதும் கரைவதும் நடந்து கொண்டே இருக்கின்றது. பிரம்மாண்டத்தில் என்ன நடக்கின்றதோ அதுவேதான் பிண்டாண்டத்திலும் நடக்கின்றது. நம்ம ஆழமா மூணு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பிரம்மாண்டம் எப்படி உருவானது அப்படிங்கிறது அருணாச்சல புராணம் சொல்ற அதே சத்தியத்தை இன்று அறிவியல் மிக தெளிவாக உரைக்கின்றது. எப்படி அந்த பிரம்மாண்டம் உருவாவதும் கரைவதும் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே போல்தான் இந்த பிண்டாண்டத்திற்குள்ளும், இந்த உடலுக்குள்ளும் இந்த உலகம் உருவாகி கொண்டே இருக்கின்றது, கரைந்து கொண்டே இருக்கின்றது. எந்த உடலை நீங்கள் நான் அப்படின்னு பிடிக்கிறீர்களோ அந்த உலகத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா இந்த உடம்புக்குள்ள இருக்கிற பயோ மெமரி, பிராரப்த கர்மங்கள் தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு துவாரமாக, சாளரமாக, கதவாக இருக்கின்றது. பச்சை கண்ணாடி அணிந்தவர் உலகத்தையே பச்சையா பார்ப்பார், சிகப்பு கண்ணாடி அணிந்தவர் உலகத்தையே சிகப்பா பார்ப்பார். எந்த பிராரப்தம் உடைய உடலை நீங்கள் நீங்கள் என்று பற்றுகிறீர்களோ அந்த உலகத்தை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். எப்ப நீங்க கனவு தொகுப்பு, கனவிலே நீங்கள் வைத்து வாழுகின்ற கர்மங்களை, அந்த கர்மத்தால் ஆன உடலை நான் பிடித்துக் கொள்கிறீர்களோ அப்பவே கனவு உலகத்தை பார்க்க துவங்குவீர்கள். எப்போ இந்த நனவு உலகத்து, இந்த உடலை நான் நீங்கள் பிடிக்கிறீர்களோ அப்பவே இந்த நனவு உலகத்தை பார்க்க துவங்குவீர்கள். எப்ப இதை விட சற்று உயர்ந்த உணர்வுடைய சரீரத்தை நான் பிடிப்பீர்களோ அப்பவே இதை விட உயர்ந்த உணர்வு நிலையை பார்க்க துவங்குவீர்கள். இதை விட உயர்ந்த உணர்வு நிலை இருக்கிற சரீரத்தை பிடித்தவர்கள், நான் பிடித்தவர்கள் அந்த தேவதைகளை எல்லாம் தரிசிக்கிறார்கள். கிருஷ்ணனை தரிசிப்பது, முருகனை தரிசிப்பது, விநாயகரை பார்ப்பது, தேவி தரிசனம், இந்த மாதிரியான தேவதைகளுடைய தரிசனம் அவர்களுக்கு அப்பதான் நடக்குது. ஏழு சரீரங்களிலே, நமக்கு இருக்கிற ஏழு சரீரங்களில் எந்த சரீரத்தின் நினைவுகளையும் உணர்வுகளையும் பதிவையும் சம்ஸ்காரத்தையும் நான் என்று நீங்கள் அபிமானிக்கிறீர்களோ அந்த சரீரத்தின் வழியாக இந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அதை தான் சொல்றது ஏழு லோகம்னு சொல்றது. இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏழு லோகம்னா தனியா எங்கேயோ ஏழு இடத்துல இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எந்த சரீர சம்ஸ்காரங்கள், இப்போ உங்களுக்குள்ள ஏழு சரீரம் இருக்கு, ஏழு நிலை சம்ஸ்காரங்கள் இருக்கு. எந்த சம்ஸ்கார தொகுப்பை நீங்க நான் ஆழமா உணர்கிறீர்களோ அந்த சம்ஸ்கார தொகுப்பு சம்பந்தப்பட்ட உலகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆழமா புரிந்து கொள்ளுங்கள், இங்க இருக்கிற எல்லோரும் ஒரே உலகத்தை பார்த்து கொண்டு இல்லை. நீங்களும் உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரே உலகத்தை பார்ப்பதாக நீங்கள் நினைத்தால் அது மிகப்பெரும் தவறு.